ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 24 கேம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி டெஸ்ட் மேட்ச் 3 Day 1 ரிவ்யூ மற்றும் அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3rd Test match பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியமில் நடக்குது. இந்தியா வந்து டாஸை வின் பண்ணுறாங்க. டாஸை வின் பண்ணிவிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. மேட்சோட ஃபஸ்ட் பால்லே பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கோட பவுலிங்கில் ரோஹித் சர்மா அவுட் ஆகிடுவார். ஆனால் அம்பையர் வந்து அவுட் கொடுக்காதனால ரிவ்யூ எடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் ஆஸ்திரேலியா எடுக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு LPWலும் அவரை வந்து அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயும் வந்து இவங்க ரிவ்யூ கேட்காம அந்த அவுட்டையும் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் குன்னமென் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி, அதாச்சும் அவரோட பால் பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஃபுல்லாகவே ஓவராக டேர்ன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஓவராக டேர்ன் ஆனவுடனே இவர் சரி டேர்னை கட் பண்ணுறதுக்காக இவர் இறங்கி வந்து அடிப்பார். இறங்கி வந்து அடிக்கும் போது பாலை மிஸ் பண்ணிவிட்டு ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 12 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மிடில் அண்ட் பேட்டில் வந்து வாங்கிட்டு இருந்தார். கரெக்டாக ஆடிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு ரன்னு ஓடி அவரோட வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். கில் வந்து 21 ரன்லாம் அவரும் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஜாரா வந்து இறங்குவார். புஜாரா வந்த உடனே சரி நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் 1 ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டு நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிங் விராட் கோலி, அவர் வந்து இந்த பிச்சில் எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காமாக கம்போஸ்டாக கரெக்டாக ஆடிட்டு வந்தார். ஆனால் இருந்தாலுமே டாட் மர்ஃபி அவர் வந்து பால் போட்டு LPW பண்ணி அவரை விக்கெட் எடுத்துருவார். நல்லா விளையாடிட்டு இருந்த விராட் கோலி வெறும் 22 ரன்ல அவுட் ஆகிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வருவார். ஜடேஜா வெறும் 4 ரன்ல அவரும் விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பார். ஸ்ரேயஸ் அய்யரும் வந்த வேகத்திலேயே அவரும் கிளம்ப, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பரத் வந்து இறங்குறாரு. நல்ல இன்டென்ட் காட்டினாலும் அவங்க 17 ரன்னோட அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்காக ரன் அடிக்காமல் அஸ்வினும் 3 ரன் அடிப்பார். உமேஷ் யாதவ் வந்த ஒரு கொஞ்சமாக ஒரு கேமியோ ஆடினாலுமே அதில் பார்த்தீங்கன்னா 2 6 1 4 அடித்து ஒரு நல்ல ஒரு பேஸ்பால் பேட்டிங் ஆடியிருப்பார். அதுக்கப்புறம் அக்ஸர் பட்டேல் 12 ரன் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சிராஜ் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அந்த ரன் அவுட் ஓடி லாஸ்ட்டாக விக்கெட்டை விடுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா டோட்டலாக 109 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. இதில் குன்னமென் பார்த்திங்கன்னா 5 4 எடுத்திருப்பார். நேத்தன் லைன் பார்த்திங்கன்னா 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார். அடுத்ததான் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட்டும் உஸ்மான் கவாஜாவும் இறங்குறாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து 9 ரன் அடிச்சுட்டு இருக்கும்போது LPW ஆகிட்டு ஜடேஜாவோட ஓவரில் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் கவாஜா மட்டும் நின்று ஆடி நிதானமாக 60 ரன் அடிப்பார். அதுக்கப்புறம் லபுஷேன் வந்து அவருக்கு ஈக்குவலாக கம்பெனி கொடுத்து 31 ரன் அடிப்பார். ஒரு நல்ல ஒரு பால் போட்டு லபுஷேனோட விக்கெட்டை ஜடேஜா எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவாஜாவும் சேம், அவர் அவுட் ஆன அடுத்த ஒரு 2-3 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா கவாஜாவும் அவுட் ஆகிட்டு கிளம்பிடுவார். ஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக ஆடிட்டு அவரும் 26 ரன்ல அவுட் ஆகிட்டு கிளம்பிடுவார். இந்த இறுதியாக ஆட்டத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்கோம்பும் க்ரீனும் ஸ்ட்ரைக்கில் இருப்பாங்க. இந்தியா தரப்பில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து எந்த ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றலை. ஆனால் ஜடேஜா வந்து சூப்பராக போட்டிருப்பார். அதில் 4 விக்கெட் எடுத்திருப்பார். ஆக்சுவலாக லபிஷனோட விக்கெட்டை அவர் 1st ஓவரில் எடுத்திருப்பார். ஆனால் அது நோபாலாக வந்து அம்பையர் சிக்னல் காட்டியிருப்பாங்க. ஆட்டத்தோட முடிவில் இந்தியா ஒரே ஒரு DRS ரிவ்யூ கூட கிடையாது. ஏன்னா மொத்தத்தையும் ஜடேஜா வந்து வின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்றையோட நாள் முடிவில் 156க்கு 4 அப்படின்ற விக்கெட் இழப்பில் ஆஸ்திரேலியா 47 ரன் லீடில் 6 விக்கெட் கையில் வச்சுக்கிட்டு நாளையோட Day 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி புவராக இருக்குமா இல்லை கை ஓங்கி நிற்குமான்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் 24 கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.